உதயநிதி ஸ்டாலினுக்கு மத்திய அரசு ஆப்படிக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன, பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழ்நாட்டின் பக்கம் வந்து போயிட்டு இருக்காரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்தையும் பட்டையை கிளப்பிட்டு பக்காவாக அறிவிச்சிருக்காங்க. 21+ காங்கிரஸுக்கு ஒரு 10 தொகுதி என்னென்ன தொகுதிகள், அதுக்கப்புறம் விசிக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போது, மதிமுக தனது தொகுதிகளை மாற்றிக்கிருச்சாமில், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மட்டும் கேட்ட தொகுதியை கொடுத்துருக்காங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சிபிஐக்கு இருக்கா? அதிமுகவினுடைய இலை சின்னம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமானது, ஓபிஎஸ்ஐ கலட்டி விட்டுட்டாங்க உள்ளிட்ட ஏகப்பட்ட செய்திகள் இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். மோடி அடிக்கடி ஏன் தமிழ்நாட்டின் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கார்? உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மக்களவை தேர்தலுக்குள்ளே இடப்பட்ட காலங்களில் கூட 5 அல்லது 6 முறை அவர் வந்துட்டார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கோவையில் ரோட் ஷோ நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கார். இப்படி தான் கர்நாடகாவில் ஒரு பெரிய ரோட் ஷோவுக்கு பிளான் பண்ணார். ஆனால் ஒரு பிரதமரை நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலை கர்நாடகா சட்டப்பேரவைக்கு வந்துருச்சு அப்படின்னு அதையே காங்கிரஸார் வந்து பெரிய அளவில் பிரகடனப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து முதல்வர் வேட்பாளர் யாருன்னே அறிவிக்காமல் காங்கிரஸ் அந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுங்கிறதுலாம் தனிக்கதை. ஆனால் பாஜக அந்த இடத்துல ஏன் தோத்துச்சு? முதல் பிரதமர் நரேந்திர மோடி வந்தும் இப்போ தமிழ்நாட்டின் பக்கம் இவங்க காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு யோசிச்சு பார்ப்போம்ல. இதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் பக்கம் அடிக்கடி வர திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கா? கிடையாது. தேமுதிக அப்படிங்கிற கட்சியை உடச்சி தேமுதிகவை தன்னுடைய கட்சியோடு இணைக்கிறதுக்கு, பாமக அப்படிங்கிற கட்சி அப்படி கழுவுற மீனில் நழுவுற மீனும்பாங்கள்ல, அந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் இதில் சிக்கிடக்கூடாதுன்னு ராமதாஸ் அவர்கள் பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கார். தேமுதிக பாஜகவினுடைய வலையில் விழுகுமான்னு கேட்டால் ஆமாம் விழுந்துடும். அதுக்கு உதாரணம் தான் சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி. ராதிகா அவர்களும் சரத்குமார் அவர்களும் 2 மணிக்கு தன்னுடைய மகள் மேலே இருக்கக்கூடிய கேஸுக்கு பயந்து, இப்போ தான் கல்யாணம்லாம் நிச்சயமாயிருக்கு, அதுக்குள்ளே வந்து கல்யாணம் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கிடுவாங்க மத்திய அரசு, அதனால் அவங்க கூட ஐக்கியமாயிடலாம், கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ஓகேன்னு நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ண அவரை, அடுத்த கட்டமாக அண்ணாமலை போட்ட ஆப்பு தான், நீ வந்து இணையெல்லாம் வேண்டாம், எங்கள் கூட கூட்டணிக்கெலாம் வந்து வர்றதுலாம் வேற கதை, ஒட்டுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து பாஜகவிலே உன் கட்சியை அங்கமாக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவிலேயே அங்கமாயிட்டார் சரத்குமார். சரத்குமார் மாதிரியே தேமுதிகவினுடைய நிலையும் அடுத்து மோசமான ஒரு நிலையில் இருக்குது. உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரோம், மத்திய அமைச்சர் பதவி தரோம், தமிழ்நாட்டு அரசியலிருந்து விலகிடுங்க அப்படிங்கிறது தான் தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுது. அவங்க அதிமுக பக்கம் போனாங்கன்னா கூட 1-2 தொகுதிகள் ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தேமுதிகவுக்கு 1000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அனுதாபாலையோடு செத்து கூடுதலாக 1000 ஓட்டு கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்கு நீங்களே கூட்டி கழித்து பார்த்துக்கோங்க. இப்படித்தான் வந்து பாஜக தேமுதிக கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. பொட்டி கன்ஃபார்மு, அதே நேரத்தில் மத்திய அமைச்சர் பதவி கன்ஃபார்மு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து தேமுதிகவை அப்படியே நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டும் இங்கே பிஜேபியோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜக வந்து தேமுதிகவுக்கு வைத்திருக்கக்கூடிய கண்டிஷன். பிரேமலதா கொதிப்படைந்து போயிருந்தாலும் வேறு வழி இல்லாத காரணத்தினால் இதுக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதற்கு அப்படியே இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவருடைய சொந்த கட்சி ஒன்று வச்சிருக்கார். ஆனால் இப்போது அவருக்கு பாஜகவில் தேனி மாவட்டத்துக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. தேனியில் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுடைய பையன்தான் வந்து இப்போ எம்பியாக இருக்கார், பொம்பளை கேஸில் மாட்டிக்கிட்டார். தேனியில் வந்து அவருக்குரிய மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அதனால் ஓபிஎஸோடு டிடிவி வந்து கூட்டணியில் வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தாலும், ரெண்டு பேருக்கு இடையில நட்பு இருந்தாலும், இப்போதைக்கு வந்து நட்பா கட்சியா அப்படின்னு பார்க்கும்போது பாஜக கிட்ட அவர் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கியிருக்கக்கூடிய தொகுதி இந்த தேனி தொகுதி தான். ஸோ தேனியில் அதிகமான அளவில் வந்து தேவரவர்களுடைய வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த வாக்குகள் அப்படியே அள்ளிடணும்னு டிடிவி தினகரன் கனவு கண்டுகிட்டு இருக்கார். அவருடைய மத்திய அமைச்சர் அப்படிங்கிற கனவு நனவாகிறதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிப்பாட்டிக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை தான் ரொம்ப பரிதாபகரமான நிலையாக இருக்குது. சென்னை ஹைகோர்ட்டில் அவர் கேஸ் போட்டார், சிவில் ரிலேட்டடான கேஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் சில வரம்புகள் வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த திண்டுக்கல் சைட்லேருந்து கேஸ் போட்டிருந்தாங்க, இன்னும் 2-3 கேஸ் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்ததில்
இலை சின்னத்தை பற்றி இனிமேல் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. ஏடிஎம்கே குடியை பற்றின கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது அவங்கவுங்க உரியவங்க வச்சவனே எடுத்துகிட்டு போயிடுவாங்கிற கதையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே சொந்தமானது இலை சின்னம் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய கண்ணன் உள்ளிட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியை பார்க்கும்போது, இன்னும் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம், இன்னும் 2-3 நாட்களில் நாங்கள் யாருங்கிறத காமிப்போன்னு தொடர்ந்து தர்ம யுத்தத்தில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. கடைசியில் யுத்தத்தில் வந்து தனியாக காற்றுல வந்து கத்திய சுற்றுற கதையாக போயிடுச்சு ஓபிஎஸ்னுடைய நிலை. அவர் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார், அரசியலிருந்து ஒதுங்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் தொகுதிகளாக இருக்கக்கூடிய தேனி கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் ஓரங்கட்டப்பட்டு விட்டார், அவரும் பாஜகவில் அடுத்து ஏதாவது வந்து ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு கம்முன்னு அவங்க கூட ஐக்கியமாயிடுவார். ஸோ ஓபிஎஸ் வந்துட்டார், ஏடிஎம்கே சத்தமே இல்லாமல் வெளியிலேருந்து தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாஜக கூட ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையும் இருந்துருச்சு. ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியாவது வந்து இனிமேல் பெருசாக வளருமா அப்படின்னு கேட்டால், பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சுருக்கிறதுனாலையும், கூட்டணியில் இல்லை அப்படின்னாலும் வெளியிலேருந்து ஆதரவு தருவோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டிலையும், மோடி அவர்களை பெரிய அளவில் வந்து அவங்க எதிர்த்து பேசலை அப்படிங்கிறதுனாலையும், பாஜகவோடு அவங்க கூட்டணிங்கிறத தான் இன்ன வரைக்கும் ஏடிஎம்கேக்காரங்க நம்பிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காது. ஸோ தோத்தாங்கொழியாக ஆனதற்கு பிறகு அவங்களும் பாஜகவோடு பெரிய அளவிலான ஒரு நெருக்கம் கொண்டு வந்துருவாங்க. அப்போது திமுக அப்படிங்கிற கட்சி மட்டும்தான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதிரி கட்சியாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பாஜகவில் ஒரு அங்கமாக தன்னை மாற்றி கொண்டு விடும். அதில் ஒரே ஒரு கட்சி மட்டும் வந்து மாற்றுக்கருத்தோடு நிற்கும்னா, மண்ணின் மக்களாக இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய ஓட்டுகள் அதிகமாக தன்வசம் வைத்திருக்கக்கூடிய பாமக கட்சி. ஆனால் பாமகவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக் வைக்கக்கூடிய அளவில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் மேலே 2 கேஸ், பெரிய கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து ஆப்படிக்கக்கூடிய வகையில் வந்து மத்திய அரசு இறங்குச்சு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜகவின் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சூக்கேஸு ப்ளஸ் வந்து வெளியிலிருந்து ஆதரவுங்கிறது தான் பாமகவுக்கும் அவங்க விடுத்திருக்கக்கூடிய அழைப்பு. ஸோ பிஜேபி இப்போதைக்கு சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. 20-25 தொகுதிகள் போட்டிக்கிட்டாங்கன்னா போதும். அப்போது பாமகவையும் உள்ளே இழுத்தாங்கன்னா கூடுதலாக ஒரு 10 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் ரோட் ஷோவை நடத்தி தமிழ்நாட்டினுடைய கவனத்தை இழுத்திருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ நரேந்திர மோடி அவருடைய குறி அப்படிங்கிறது ஏன் தமிழ்நாட்டின் பக்கம் இருக்குன்னா, இன்றைக்கி 40 தொகுதியிலையும் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட, இந்த கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுடைய 1000, 500, 500 அப்படிங்கிற ஓட்டுகள் எல்லாத்தையும் தன்பால் இருந்து தன்னுடைய கட்சி தான் இவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்குங்கிறத அடுத்த தேர்தலுக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய வேலையை தான் மோடி செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான். இதுதான் அண்ணாமலையினுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்து அண்ணாமலை வந்து வெளியில் வந்ததுக்கான காரணங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி பேச முடியும். ஸோ இப்படி வந்து மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் பக்கம் தன்னுடைய பார்வையை வச்சுக்கிட்டு, தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் ஓரளவு வாக்கு சதவீதத்தை வாங்கினா மட்டும்தான், இப்போது தெலுங்கானாவை பொறுத்தளவில் ரேவந்த் ரெட்டின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஜெகன்மோகன் ரெட்டி அவர் பிஜேபிக்கு ஆதரவு தான். இதை தாண்டி வந்து மீதி இருக்கக்கூடிய 2 கட்சிகள் ஆகட்டும், யார் நம்ம சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், இன்னொரு அவர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், அவங்க எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஸோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கூட நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்க போகிறாங்க. ஸோ ஒரு திட்டம்னு கொண்டு வர்றாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கூட பாஜக ஆதரவாக தான் நிற்கிறார். அதனால் ஆந்திராவை பொறுத்தளவில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெலுங்கானாவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் மெல்ல மெல்ல காங்கிரஸ் வந்து வளர்ந்து ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஸோ தெலுங்கானாவை காலி பண்ணணும், ஆந்திராவை வந்து ஐஸ் வச்சு பிடிச்சிக்கலாம், இந்த பக்கம் கர்நாடகாவில் ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னா, அதற்கு டிகே சிவகுமார் உள்ளிட்ட நபர்களை வந்து எப்படியாவது தட்டி தூக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. பட் நீதிமன்றத்தினுடைய சப்போர்ட்டோட டிகே சிவகுமார் அதனுடைய லஞ்ச வழிக்கு விளக்கிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டார். இருந்தாலும் டிகே சிவகுமாரை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு காய் நகரத்தில் தொடர்ந்து நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து கேரளாவை பக்கம் போனோம் அப்படின்னா, கேரளாலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருக்குது. ஸோ அவங்களையும் அசைச்சு பார்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதற்கான அச்சாணியாக தான் வந்து தமிழ்நாட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சோம்னா, தமிழ்நாடு சார்ந்த செய்திங்கிறது இந்த 4 மாநில செய்தியாக மாறும், அப்போது மக்களுடைய மனசில் எளிமையாக நம்ம இடம்பெறலாம் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. இது தொடர்பாக பிரசாந்த் கிஷோர் கூட இடையில பேட்டி கொடுத்த நிகழ்வுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டோட கால்குலேஷனும் வந்து ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போது தமிழ்நாட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா, திமுகங்கிறது மட்டும்தான் பெரிய கட்சி. அவங்கள உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
மோடி அவர்களுடைய பெரிய பிளான் அப்படிங்கிறது மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி. அவங்க தொடர்ந்து திமுகலேயே ஒரு அங்கத்தினராக இருக்காங்க. துறை வைகோவுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதனால் அவரை எப்படியாவது கலெக்டரோடு முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஈரோடு தொகுதியை விட்டுட்டு திருச்சி தொகுதியை கேட்டு பெரிய அளவில் பேரம் பேசி திருச்சி தொகுதியை வாங்கியிருக்காரு மதிமுகவினுடைய துறை வைகோ. ஸோ தொகுதி வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு, ரைட்டா. அடுத்ததாக வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல்லில் கேட்ட தொகுதியை கேட்டு டிஎம்கேல கேட்டு வாங்கிட்டாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, விசிகா வந்து கடலூர்லேயும், கடலூர் கிடையாது, சிதம்பரத்துலேயும் விழுப்புரத்துலேயும் வந்து கேட்ட தொகுதி ரெண்டு தொகுதி அவங்களும் கேட்டு வாங்கிட்டாங்க. சிபிஐ பொறுத்தளவில் அவங்களும் வந்து கேட்ட தொகுதி கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உதயநிதிக்கு வைக்கப்பட்ட ஆப் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ சிபிஐ பொறுத்தளவில் நாகையும் திருப்பூரையும் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து கேட்ட தொகுதிகள் எல்லாத்தையும் டிஎம்கே கொடுக்கறதுக்கு காரணம் பிஜேபி இங்கே கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையை பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களுடைய இந்த சனாதனம் ரிலேட்டடான பஞ்சாயத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்ததில் அந்த பஞ்சாயத்தை தான் இன்றைக்கி பீகார் கோர்ட்டில் வந்து கேஸாக மாறி நிற்கிது. ஸோ எலெக்ஷனுக்குள்ளே உதயநிதியை வந்து தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான வேலையையும் ஆளுநர் மூலியமாக வந்து பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணமும், கரூரில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே எனக்கு கரூரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிருச்சு. அதை காங்கிரஸுக்கே தொகுதியாக கொடுத்துருக்காங்க. கரூரில் செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால டிஎம்கே வந்து கரூரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறதுனால வேலை செய்ய ஆட்கள் இல்லைங்கிறதுனால கரூரை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு திமுக. அப்போ திமுகவினுடைய நிலை என்னங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படி மாநில மாவட்ட வாரியாகவும் அந்த தொகுதிகள் வாரியாகவும் சில விஷயங்களை பார்க்கும்போது திமுக இன்றைக்கி 21 தொகுதிகள் எந்தெந்த தொகுதியில் நாங்கள் போட்டிக்கிடுறோங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஒன்று வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை. சென்னையில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான தொகுதிகளுமே திமுக தான் போட்டியிட போகிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், வேலூர், அரக்கோணம், திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி, இது ஏரியா எல்லாமே வந்து திமுக தான். ஸோ சேலம், தருமபுரி, கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, பெரம்பலூர், தஞ்சை, தென்காசி, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட 21 தொகுதிகளில் டிஎம்கே வந்து போட்டியிடுவதாக அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க. இதை தாண்டி வந்து காங்கிரஸுக்கு 10 தொகுதிகள், புதுச்சேரி உட்பட. அப்போது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதிகள் பார்க்கும்போது திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, சிவகங்கை. சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரத்துக்கே தூக்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு காங்கிரஸ். நீ என்னவோ பண்ணிட்டு போ, எப்படியா ஜெயிச்சுட்டு வா, டிஎம்கே கூட இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. கரூர், கடலூர், அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி, மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, புதுச்சேரி உள்ளிட்ட அந்த 10 தொகுதிகளையும் காங்கிரஸுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்கு. இப்படி டிஎம்கே வந்து தன்னுடைய தொகுதிகள் எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துருச்சு, கூட்டணியை பலப்படுத்தியிருக்கு. பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் உடைக்குது, அப்படி இல்லாட்டி தன்னோட இழுத்து ஐக்கியமாக்கிறது. என்னோடையே நீ சேர்ந்துக்கோ, பொட்டி தரை சேர்ந்துக்கோ அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. அப்போது இந்த தேர்தல் யாருக்கான தேர்தலாக இருக்க போகுது அப்படின்னா, ஏடிஎம்கே ஓபிஎஸ்னுடைய அந்த செல்வாக்கை இழந்து தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து காலி ஆயிடுச்சு. வட மாவட்டங்கள் மட்டும்தான் ஏடிஎம் செல்வாக்கு நிறைந்த கட்சியாக இருக்குது. அதுலேயும் வந்து பாஜக இப்போ ஏடிஎம்கேனுடைய வாக்குகளை பிரிச்சிடும். அப்போ ஏடிஎம்கே காலியாயிருது. பாமக யாரோடு சேரப்போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் அரசியலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். அதுவும் பாமகவினுடைய எதிர்காலத்துக்கான தேர்தலாக மட்டுமே இருக்குமே தவிர, அவங்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர, அவங்களால பெரிய அளவிலான மாற்றங்களை இந்த தேர்தலில் உண்டாக்கிற முடியாது. அப்போ பாஜகவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. அதனால தான் மோடி ஓயாமல் தமிழ்நாட்டின் பக்கம் வந்து பாஜகவினுடைய முகத்தையும் தாமரை சின்னத்தையினுடைய முகத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே பதிய வச்சுக்கிட்டே இருக்கார். இலைச்சின்னத்தை காணாமல் செய்ய வச்சு இந்த தாமரை மலர்ந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கார். இந்த வேலை வந்து பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு எதிராக டிஎம்கே பெரிய அளவிலான கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் 40-40 ஜெயிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைக்கும் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களுடைய கருத்துக்களாக பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்கிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.